ஏப்ரல் மாதம் 21 தேதி இன்றைய இறை வார்த்தை லூக்கா 24:39. இயேசு தம் சீடர்களை நோக்கி சொன்னது, என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான், என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாது என்று அவர்களிடம் கூறினார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு உயிர்த்தெழுந்தபின் தன்னுடைய சீடர்களுக்கு தன்னை காண்பிக்கின்றார். அவர்கள் ஏற்கனவே அவநம்பிக்கையால் அவதிப்பட்டிருந்த சமயத்தில் எல்லாம் முடிந்துவிட்டது என்ற ஒரு விரக்தியில், தங்களுடைய உயிருக்கும் ஆபத்து வரும் என்ற அச்சத்தில் அவர்கள் ஒரு அறைக்குள் பூட்டிக்கொண்டு பத்திரமாக இருக்கிறார்கள். இயேசு அவர்களிடையே நின்று அவர்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். அவர்களை அஞ்சாதீர்கள் என்று சொல்கிறார். தன்னுடைய ஆணிகளால் துளைக்கப்பட்ட தன்னுடைய கைகளையும் கால்களையும் விலாவையும் காண்பிக்கின்றார். தொட்டு பார்க்க சொல்கிறார், நான் உயிரோடு தான் இருக்கிறேன். அது மட்டுமல்ல, அவரிடமிருந்த ஒரு மீன் துண்டு ஒன்றையும் அவர்கள் எதிரே வாங்கி அதையும் உண்கிறார். இப்படி தான் உயிரோடு இருப்பதை அவர்கள் மீண்டும் நம்ப வேண்டும் என்று அவருடைய உள்ளத்திலே அந்த நம்பிக்கையை விதைக்கிறார். பல்வேறு பிரச்சனைகளில் அவநம்பிக்கையோடு இருக்கின்ற பலருக்கு இந்த உயிர்ப்பு என்பது ஒரு நம்பிக்கையின் செய்தியை தருகிறது. வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது என்ற விரக்தியில் இருப்பவர்களுக்கும் இந்த உயிர்ப்பு அந்த நம்பிக்கை செய்தியை தருகிறது. எல்லா பிரச்சனைகளும் எல்லா துன்பங்களும் நிரந்தரமானவை அல்ல. எனவே அவைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. விடிவு காலம் நமக்கு பிறக்கும், புதிய வாழ்வு நமக்கு கிடைக்கும் என்ற புதிய நம்பிக்கையை இயேசுனுடைய உயிர்ப்பு நமக்கு தருகிறது. எனவே அவநம்பிக்கையால் அல்லது பல பிரச்சனைகளால் துவண்டிருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு ஆறுதல் சொல்வதும் ஒரு நற்செய்தி பணிதான் என்பதை நாம் உணர்வோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தருகின்ற அந்த நற்கருணை விருந்தில் பங்கெடுத்து வாழ்வு தரும் வார்த்தையால் நம்முடைய வாழ்வை வளப்படுத்திக் கொள்வோம். ஜெபம் செய்வோம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய உயிர்ப்பில் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். உம்முடைய உயிர்ப்பு பிரசன்னம் சீடர்களுக்கு நம்பிக்கை அளித்தது போல, உம்முடைய வாழ்வு தரும் வார்த்தைகளும் எங்களுக்கு வாழ்வளிக்கின்ற உணவாக வருகின்ற நற்கருணையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய வார்த்தையாலும் திருவிருந்தாலும் நாங்கள் வளம் பெற்று எங்களுடைய வாழ்வை வளமாக்கிக் கொள்ளவும், உம்மில் தொடர்ந்து நம்பிக்கை கொள்ளவும், அவநம்பிக்கையில் வாழ்கின்றவர்களுக்கு நம்பிக்கையூட்டுகின்ற நல்ல மனதையும் எங்களுக்கு தாரும். ஆமேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இறை ஆசீர்.